முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் மாநில அரசுகளுக்கு ஆளுநர் மூலமாக நெருக்கடி கொடுக்கிறார்கள் என்று உச்சநீதிமன்றத்திற்கு செல்கிறோம். ஆனால் உச்சநீதிமன்றத்திற்கே ஒன்றிய அரசு நெருக்கடியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. கொலீஜியம் எனப்படும் நீதிபதிகள் தேர்வுக்குழு பரிந்துரைகளுக்கு உரிய நேரத்தில் ஒப்புதல் தராமல் ஒன்றிய அரசு இழுத்தடித்து வருவதை தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றம் கண்டித்துக் கொண்டிருக்கிறது என்று தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்திற்கான நீதிபதிகளை நியமனம் செய்யும் அதிகாரம் உள்ள அமைப்பு கொலீஜியமாகும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடன் உச்சநீதிமன்றத்தின் 4 மூத்த நீதிபதிகள் அடங்கிய குழுவாகும். இவர்கள் பரிந்துரை செய்வதை அரசு ஏற்கும். அதுதான் நடைமுறையாக இருந்தது. பாஜக ஆட்சிக்கு வந்தது முதல் அதிலும் சிக்கல் ஏற்பட்டதாக முரசொலி தெரிவித்துள்ளது. கொலீஜியம் பரிந்துரை செய்வதை ஏற்பதில்லை, நிராகரிக்கிறார்கள். மேலும் கொலீஜியம் பரிந்துரை செய்வதற்கு அனுமதி வழங்காமல் கிடப்பில் போடுகிறார்கள். இதனை பலமுறை உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டி வருகிறது. ஆனாலும் ஒன்றிய பாஜக அரசு அதே மந்தகதியில்தான் தனது செயல்பாடுகளை வைத்துள்ளது என்று முரசொலி விமர்சித்துள்ளது. கடந்த 20 தேதி என்றும் உச்சநீதிமன்றம் இதுபற்றி கவலையை தெரிவித்திருக்கிறது. நாங்கள் அனுப்பி வைப்பதை முழுமையாக ஏற்காமல் குறிப்பிட்ட சிலரை மட்டும் ஏற்றுக்கொள்வது ஏன் என்பதுதான் உச்சநீதிமன்றம் எழுப்பும் கேள்வியாகும் என முரசொலி கூறியுள்ளது. பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக 5 மூத்த வழக்கறிஞர்களின் பெயர்களை உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை செய்தது. அதில் இருவர் சீக்கிய மதப்பிரிவை சார்ந்தவர்கள். அந்த இருவருக்கு மட்டும் ஒன்றிய அரசு அனுமதியை வழங்கவில்லை. இதுதான் சமீபத்திய சர்ச்சைக்கு காரணமாகும் என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது. கொலீஜியத்தின் பரிந்துரைகளுக்கு ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் 2 வழக்குகள் விசாரணையில் உள்ளது. இந்த மனுக்களின் மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சய் கிஷன் கவுல், சுதாஷு துலியா ஆகியோர் அடங்கிய அமர்வின் முன்னால் கடந்த 20 தேதி நடைபெற்றது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் 11 பேர் பெயரை பரிந்துரை செய்து கொலீஜியம் அனுப்பியதாகவும் அதில் 5 பரிந்துரைகளுக்கு மட்டுமே ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்ததாகவும் நீதிபதிகள் தகவல் கூறினார்கள் என்று முரசொலி தெரிவித்துள்ளது. இதுவரை நாங்கள் அனுப்பிய 8 நீதிபதிகளின் பரிந்துரைக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் தரவில்லை. கொலீஜியம் பரிந்துரைக்கும் பெயர்களில் குறிப்பிட்ட சிலரை மட்டும் தேர்ந்தெடுத்து ஒப்புதல் அளிக்கும் அணுகுமுறையை ஒன்றிய அரசு கடைபிடிக்கிறது. இதன் காரணமாக நீதிபதிகளின் பணிமூப்பு பாதிக்கப்படுகிறது. இது நல்ல நடைமுறையாக இல்லை என்று நீதிபதிகள் கவலை தெரிவித்துள்ளார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம், கவலை, வருத்தம் தெரிவிப்பது இது முதன்முறையல்ல. தொடர்ந்து இது நடைபெற்று வருகிறது என்று முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த 7 தேதியும் உச்சநீதிமன்றம் இதே கருத்தை இன்னும் கடுமையாக கூறியது. வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் நீதிபதி பதவியை பொறுப்புணர்வுடன் சமூகத்திற்கான பங்களிப்பாக கருதி ஏற்றுக்கொள்கின்றனர். ஆனால் கொலீஜியம் பரிந்துரைப்பதில் குறிப்பாக சிலரை மட்டும் பிரித்தெடுத்து அரசு நியமனம் செய்கிறது. இது வெற்றிகரமான வழக்கறிஞர்களை நீதிபதி பணிக்கு கொண்டு வருவதற்கு உதவாது. இந்த நடைமுறையை நிறுத்துமாறு திட்டவட்டமாக கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல நீதிபதிகள் பணியிட மாற்றம் தொடர்பான பரிந்துரைகளுக்கும் ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும் என்பதே எங்கள் கருத்தாகும். இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசு விரும்பாத முடிவை எடுக்க வேண்டிய சூழல் எங்களுக்கு வராது என நம்புகிறோம் என்று நீதிபதிகள் சஞ்சய் கிஷன் கவுல், சுதாஷு துலியா ஆகியோர் கடுமையாக கருத்து தெரிவித்தார்கள் என முரசொலி தெரிவித்துள்ளது. கொலீஜியம் என்ற அமைப்பு முறையை கலைக்க வேண்டும் என்றே பாஜக அரசு நினைக்கிறது என்று தெரிவித்துள்ள முரசொலி, தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையத்தை 2014 ஆண்டே உருவாக்கியது ஒன்றிய அரசு. தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் எனப்படும் புதிய தேர்வு முறை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்றத்தின் 2 மூத்த நீதிபதிகளை உள்ளடக்கியது. ஆனால் அதில் சட்ட அமைச்சர், 2 நிபுணர்கள் உறுப்பினர்களாக இருப்பார்கள். இவர்கள் இருவரையும் அரசு நியமிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இது சுதந்திரமான நீதித்துறை செயல்பாட்டை பாதிக்கும். இந்த ஆணையம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று கூறி அந்த அமைப்பையே 2016 ஆண்டு கலைத்து விட்டது உச்சநீதிமன்றம். அது முதல் ஒன்றிய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்திற்குமான மோதல் நடக்கிறது என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. உச்சநீதிமன்றத்தால் அனுப்பப்பட்ட பரிந்துரைகளை தாமதப்படுத்தும் ஒன்றிய பாஜக அரசின் நடவடிக்கை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அரசின் தாமதம் நீதிமன்ற அவமதிப்பு என மனுதாரர்கள் தரப்பு தெரிவிப்பதாக முரசொலி குறிப்பிட்டுள்ளது. கொலீஜியம் பரிந்துரைகள் மீது 3 முதல் 4 வாரங்களுக்குள் பரிசீலனை செய்து நீதிபதிகள் நியமனத்திற்கான ஒப்புதலை ஒன்றிய அரசு அளிக்க வேண்டும் என்று மனுதாரர்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். ஒவ்வொரு முறை இந்த வழக்குகள் விசாரணைக்கு வரும்போதும் எதையாவது சொல்லி நாள் கடத்தி வருகிறது பாஜக அரசு என்று குற்றம் சாட்டியுள்ள முரசொலி, அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கிய அனைத்து அமைப்புகளையும் ஒன்றிய பாஜக அரசு நெருக்கடிக்கு உள்ளாக்கி வருகிறது என்று சொல்வது இதனால்தான் என தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.